எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாட்கள் கழிச்சு விக்ரம் பிரபுவோட நடிப்பில் வெளிவந்திருக்க பக்கா படத்தோட ரிவ்யூ தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். யாரும் போயிடாதீங்க. இல்லை, பக்கா படத்தோட ரிவ்யூ தான் போடணும்னு நினச்சோம். பட் பக்கத்து தியேட்டரில் அவெஞ்சர்ஸ் ஓடுறதுனால அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதனால் இந்த ரிவ்யூவில் அவெஞ்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்து திடீர்னு என் கையில் ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குது, ரஜினி சாரை கூப்பிடுங்க, கமல் சாரை கூப்பிடுங்க, அஜித் சாரை கூப்பிடுங்க, விஜய் சாரை கூப்பிடுங்க, இன்னும் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக உள்ளே போட்டு ரெண்டு டீமை பிரித்து ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணோம்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தார்னா, அது எவ்வளோ பிரம்மாண்டமாக நமக்கு எவ்வளோ பெரிய மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்குமோ அதே அளவில் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படத்தோட ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு இந்த அவெஞ்சர்ஸ் படத்தோட ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ. எல்லாருக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய மார்வல் ஹீரோவை பிடிக்குது. ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ தியேட்டரில் வரும்போதும் அப்படி கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கு வரவோ நீங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு கத்திகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வரவோ ஒரு ஹீரோட இன்ட்ரோ இருக்கும், அதுக்கடுத்து இவர் வருவார், அதுக்கடுத்து அவர் எந்திரிப்பார் அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல், எந்த இடத்துலையும் என்னடா கதை இப்படி போகுது அப்படின்றத யோசிக்காமல், இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குன்ற லாஜிக்லாம் பார்க்காம, உங்களை உட்காந்து எந்திரிச்சு சிரிக்க வச்சு கத்த வச்சு ஆர்ப்பரிக்க வச்சு உங்களை வந்து முழுமையாக ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே இழுத்து வெளியில் அனுப்புகிற படம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். ரூசோ பிரதர்ஸோட டைரக்ஷனில் 1000 கோடியை உள்ளே போட்டு இருக்கிற எல்லா மார்வல் சூப்பர் ஹீரோவையும் உள்ளே இழுத்து வச்சு தானோஸ் அப்படின்ற ஒரு பெரிய வில்லனை அடித்து தும்சம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபினிட்டி வாரை 2 பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் பார்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த மொதல் பார்ட்டோட கதை எப்படி இருக்குது, திரைக்கதை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கிலீஷ் படத்தை அனலைஸ் பண்ற அளவுக்கு நீங்களா பெரிய ஆகிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்மளால வந்து இதுல வந்து ஏன் கிளைமேக்ஸ் எப்படி வச்சாங்க, கட்டப்பாவை ஏன் கொண்டாங்க அப்படின்னு கொஸ்டின் தெரியாம நம்ம மண்டை பிச்சுட்டு தெரிஞ்சமோ, அந்த படத்தோட கதையை முழுசா தெரியாம படம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் நம்மளால சொல்ல முடியலையோ, அதே மாதிரி தான் இதுவும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு, ஏன் இப்படி கிளைமேக்ஸ் இருக்கு, இப்போ இவங்கெல்லாம் எங்க போனாங்க, யார் யாரெல்லாம் செத்தாங்க, உயிரோட இருக்கவங்கலாம் தானோஸ் அழிப்பாங்களா அழிக்க மாட்டாங்களா, எல்லா கலையும் எடுத்துட்டு தானோஸ்க்கு வேற என்னெல்லாம் கிடைக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்ற நிறைய கேள்விகள் உள்ள இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் அந்த அவெஞ்சர்ஸில் இதில் வந்து ஒரு பக்கா பேக்கேஜை நம்ம கையில் தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மார்வல் ஹீரோஸும் உள்ளே இருக்காங்க, கேலக்சியில் இருக்கவங்களும் உள்ளே வர்றாங்க அப்படின்ற பிரம்மாண்டங்களெல்லாம் தாண்டி அவங்க இந்த கதையை நகர்த்தியிருக்க விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக நகர்த்திருக்காங்க. அதாவது எங்கெங்கே என்னென்ன எமோஷன்ஸை சேர்க்கணுமோ, எங்கெங்கே எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் படங்களுக்குன்னு சில ஃபார்மெட் இருக்கும், அதாவது ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றது, கீழே ஒரு கேமரா வச்சு ஒரு பில்டப் ஷாட் ஒன்று வைக்கிறது, ரொம்ப தூரமாக ஒரு இருட்டு ஒரு புகை புகையிலேருந்து ஹீரோ வெளியில் வர்றது, இந்த மாதிரி நிறைய பில்டப் ஷாட்லாம் தமிழில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையில்லாமல் ஹாலிவுட்டில் அந்த ஹீரோக்களுக்கு வச்சு நமக்கு தமிழ் படம் பார்க்குற எஃபெக்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. டேய், தமிழ் படத்திலான அந்த மாதிரிலாம் சீன் இருக்கும் அப்படின்னு நம்மளே யோசித்து தமிழ் படம் பார்க்குற மாதிரி நம்மளை உள்ளே இழுத்து கொண்டு போயிடுறாங்க இந்த அவெஞ்சர்ஸ். டெக்னிக்கலாக மற்ற அவெஞ்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற அவெஞ்சர்ஸ் பார்ட்டு அதாவது இதில் நடிச்சிரு ஹீரோஸோட தனித்தனியாக அவங்க நடிச்சிருக்க படங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலாக படம் செமையாக இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸில் இருக்க எல்லா டூலையும் மொத்தமாக அள்ளி போட்டு மிக்சியில் அரைச்சு ஓகே படம் எல்லா டூலையும் யூஸ் பண்ணாமல் புதுசாக டூல் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற லெவலில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் எந்த தொய்வும் இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லாமல் படம் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நகருது. என்ன சில தியேட்டரில் படம் முடிஞ்சோன்னா அந்த எண்ட் கிரெடிட்டுக்கு அப்புறமா வர அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரே ஒரு பெரிய சங்கடமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட, ஒருவேளை நீங்கள் அவெஞ்சர்ஸ் ஹீரோவாக இருந்தாலும் இல்லைனாலும் சரி, காமிக்ஸ் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, ஜாலியாக நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா, எங்கேப்பா போகலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக யோசிக்காமல் அவெஞ்சர்ஸ் படத்துக்கு போகலாம். இது வரைக்கும் நீங்கள் அவெஞ்சர்ஸ் படமே பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, இது யார் என்ன அப்படின்ற கேரக்டர் கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு வராமல் அவ்வளோ அழகாக இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு நல்ல ரிவ்யூவில் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மஞ்சப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.